விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிலில் என்ன பார்க்க போகிறோம்னா கோழிகளுக்கு வாழைத்தண்டு கொடுக்கறதை பற்றி தான் இந்த வீடியோ பயில பார்க்க போகிறோம் அதாவது கோழிகளுக்கு வாழைத்தண்டு கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுது நாம் கோழிகளுக்கு எதுக்காக வாழைத்தண்டு கொடுக்கலான்றதை பற்றின ஒரு முழுமையான தவளை தான் இந்த வீடியோ பயிரில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம நண்பருடைய பண்ணை நண்பர் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு இரநூறு கோழி அளவு வாழ்த்துட்டு வந்துட்டுருக்காரு அவருடைய கோழிகள்லாம் வாழைத்தண்டை விரும்பி சாப்பிடுமா அது மட்டும் இல்லாமல் அவர் மாதம் ஒரு முறை இல்லைன்னா வாரம் ஒரு முறை கண்டிப்பாக கோழிகளுக்கு என்ன செய்வார்னா வாழைத்தண்டு கொடுப்பாரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய கோழிகள் வாழைத்தண்டை எப்படி கொத்தி வச்சுருக்குன்னு நல்லாவும் கொத்தி சாப்பிடும் இது வந்து அவருடைய அனுபவம் தான் அவர் என்ன சொன்னார்னா கோழிகளுக்கு வாழைத்தண்டை நாம மாதம் ஒரு முறை கொடுக்கறதுனால கோழிகளுக்கு இயற்கையாகவே குளற் வெளியே வந்துடும் சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் கோழிகள் எந்த அளவுக்கு அந்த தண்டை விரும்பி சாப்பிடுதுன்னு சொல்லிவிட்டு பொதுவாக நமக்கே பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க வயிற்றில் இருக்கிற புழுக்கள் எல்லாம் வெளியேறதுக்கு அதே மாதிரி தான் கோழிங்களுக்கும் நீங்களும் உங்கள் கோழிகளுக்கும் முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு முறை அப்படி கிடைக்காதவங்க மாதம் ஒரு முறை நீங்கள் கோழிங்களுக்கு வாழைத்தண்டை கட் பண்ணி போடுங்க இல்லைனா அதனுடைய சாரை எடுத்து குடிக்கிற தண்ணிலையும் கொடுங்க குட புழுக்கள்லாம் வெளியேறின்னு சொல்லிட்டு நம்ம நண்பருடைய ஒரு அனுபவம் தான் நாம் இந்த வாழைத்தண்டை கோழிகளுக்கு எப்பொழுது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் தீவனம் எதுவும் போடாமல் என்ன செய்யணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்கலாம் இது வரைக்கும் நம்ம வாழைத்தண்டு போட்டு பழகாத கோழிகள் அவ்வளோவா சாப்பிடாது நண்பர் சொன்ன உடனே நானே இதை போய் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னுடைய கோழிகளே சாப்பிட்ல இதுக்கு நாம் என்ன செய்யணும்னா கோழிகளுக்கு எந்த ஒரு தீவனம் கொடுக்காமல் காலையிலேயே நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகப்படுத்தணும் என்னுடைய கோழிகளே இப்போ தான் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்குது நீங்களும் உங்கள் கோழிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகப்படுத்துங்க தீவனத்தில் கூட கொஞ்சம் கலந்து கொடுங்க இல்லைனா நீங்கள் குடிக்கிற தண்ணியில் இந்த வாழைத்தண்டு சாறு எடுத்து கலக்கி கொடுங்க வாரம் ஒரு முறை கொடுங்க இது நம்ம வாரம் ஒரு முறை கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது கிடைக்காதவங்க என்ன பண்ணுங்கள் மாதம் ஒரு முறை கூட கொடுத்தா கோழிகளுக்கு இயற்கையாகவே குடற்பொருட்கள் நீங்கிடும் இந்த வாழைத்தண்டுன்றது கோழிகளுக்கு மட்டும் இல்லை நமக்குமே ஒரு நல்ல சிறந்த ஒரு மருந்தாக நமக்கு பயன்படுது அதாவது நம்ம வாழைத்தண்டை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பொரியலாமல் சமைச்சு சாப்பிட்லாம் இதில் நமக்கு கிட்னியில் ஏற்படுற கல்லுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு முற்றிலுமே குணமா குணமாக்கக்கூடிய சக்தி அந்த வாழைத்தண்டில் இருக்குது கிட்னியில் கல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாழைத்தண்டை இளம் மரத்தை வெட்டிட்டு அதிலேருந்து ஒரு சின்னதாக குழி போட்டு சாறு எடுத்து அது கண்டினியூஸாக மூணு நாள் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னாலே நமக்கு கிட்னி இருக்கிற கல்லினுடைய சைஸு கரைஞ்சிரும்னு சொல்லிவிட்டு டாக்டரே சொல்லுவாங்க இது நிச்சயமான உண்மை தான் நீங்கள் இந்த வாழைத்தண்டை உங்கள் கோழிகளுக்கும் கொடுங்க உங்கள் அன்றாட உணவுகளையும் சேர்த்துக்குங்க இதனால் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் இது போன்ற ஒரு அடுத்து ஒரு நல்ல வீடியோ பற்றிகளாக நம்ம சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்